ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஆக்சுவலாக வந்து நிறைய செடிகள் வாங்கிட்டு வந்தோம் நர்சரியிலேருந்து. இன்னும் பாட்டிங் பண்ணலங்க, இன்றைக்கி எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நானும் த்ரிஷாந்தும் பாட்ஸ்லாம் வாங்கிட்டோம் பாருங்களேன். ஒவ்வொரு சைஸில் வாங்கியிருக்கோம். ஒவ்வொரு இது கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது, ஸோ 40 ரூபீஸ். இது கொஞ்சம் பெருசு, பெரிய பாட் பாருங்க, அதனால 60 ரூபா. அப்புறம் கொஞ்சம் மட்டிலையும் வாங்கியிருக்கோங்க. சும்மா இந்த நம்ம குப்பை போலங்க, குப்பை தொட்டிங்க பாருங்களேன். இதில் கூட நம்ம ஷேடில் வைக்கிற செடிகள்லாம் இதில் வச்சிடலாம் நம்ம. ஏன்னா பாட் வந்து பார்த்து வாங்குங்க, ரொம்பவும் நம்ம பைசா போட வேண்டாம். பாட்டில் நம்ம இதெல்லாம் பிளாக் பாட்ஸு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து 20 ரூபீஸ் தான். ஆக்சுவலி எனக்கு கிடைக்கலங்க, இல்லைன்னா நான் எல்லா செடியும் இதிலே வச்சுட்டு போயிடுவேன். இது எனக்கு கிடைக்கல. இப்போ வந்து நாங்கள் ஹோல் போட போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அதை கத்தியை காட்டுங்கப்பா. இது மாதிரி கத்தி நீங்கள் எப்பவுமே வச்சுக்கோங்க தோட்டத்துக்காகவே. ஏன்னா வந்து இந்த பெரிய கேன் 20 லிட்டர் கட் பண்ணுறதுக்காக. அப்புறம் இது ஒரு கம்பி ஒன்று வச்சுக்கோங்க, இதை சூடு பண்ணி நம்ம ஓட்ட போடலாம். இப்போ எப்படி போடலான்னு பார்க்கலாம் நம்ம. இப்போ நம்ம இந்த 20 லிட்டர் கேனை எப்படி கட் பண்ணலாம் பாருங்க. ரொம்ப ஈஸி. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கத்தி வந்து அடுப்பில் காட்டிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். இதை நீங்கள் ரெண்டாவும் கட் பண்ணிடலாம். அதை ரெண்டாக கட் பண்ணி இந்த கீழ் இந்த பாகத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு கொஞ்சம் பெரிய செடி ஒன்று இருக்குங்க, அதனால வந்து நான் இப்படி கட் பண்ணுறேன். அப்படி நீங்கள் ரெட்டாக கட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த மூடி வரும் பார்த்தீங்களா, இது ஒரு மூடியே நீங்கள் வந்து வச்சுட்டு அது ரெண்டு ஹோல்ஸ் போட்டுவிட்டா போதுங்க. அழகாக கட் பண்ணிட்டோங்க. இந்த பாட்டில் வேண்டாம் தூக்கி போட்டுருக்கோம். கம்பி நல்லா படுக்க வச்சுருக்கோம் பாருங்க. ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை ஹேண்டில் பண்ணுங்க. இதில் வந்து நம்ம அசோஷியல் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் போடணும். நல்லா பெருசாக போட்டு விட்ருங்க. ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னா வேரழிகள் நோய் வந்துருங்க, செடியெல்லாம் வீணாக போயிடும். ஸோ ஜாக்கிரதையாக மெதுவாக போட்டுக்கோங்க. நல்லாவே போட்டாச்சுங்க ட்ரைனேஜ் ஹோலு. இதுதான் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஹோல்ஸ் தான் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் பண்ணாவே போதும், டக்குன்னு ஹோல்ஸ் விழுந்துடும். அப்புறம் அதே போல் நம்ம வந்து இது வேறு வாங்கியிருக்கோம் பாருங்கள், இது வந்து குப்பை தொட்டி இல்லைங்களா. ஸோ அதே நம்ம நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கணும். இது மாடியில் போய் நீங்கள் வைக்காதீங்க இந்த குப்பை தொட்டி, அது மட்டி பிளாஸ்டிக்குங்க. நீங்கள் ஷேடில் வைக்கிற பிளான்ட் எல்லாம் வந்து இது மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்க, நம்ம எல்லா தொட்டிலையும் ஹோல்ஸ் போட்டுட்டோம். இப்போ போய் பாட்டி மிக்ஸ் பார்க்கலாம், செடி வச்சிடலாங்க. நம்ம மண்கலவையில் எப்பவும் பார்த்தீங்கன்னா செம்மண் கண்டிப்பாக இருக்கும். செம்மண்ணும் கோகோ பீட்டும், ஏதாவது தொழு உரம் இருந்தாலோ இல்லை வறுமை கம்போஸ் அப்படி ஏதாவது போடலாம். 10% அதை போட்டுக்கலாம். ரொம்ப நல்லது வந்து மாட்டுச்சாணம் தான். எங்களோட பால்கார் வந்து மாட்டுச்சாணம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. மழை டைமில் வந்து ரொம்ப அது வந்து ஈரப்பதமாக இருக்கும், அதனால் நாங்கள் போகலங்க. இந்த மூட்டை பார்த்தீங்கன்னா 70 ரூபாங்க. லாக்டவுன் முன்னாடி வரைக்கும் 60 ரூபா இருந்தது, இப்போ 70 ரூபா ஆயிடுச்சு ஒரு மூட்டை செம்மண்ணை. கோகோ பீட் ரெடியாகவே இருக்குங்க. ஆக்சுவலி நம்ம எப்போவுமே வந்து பிரிக்கு வாங்கிட்டு வந்து கோகோ பீட்டை பிரிக்காக வாங்கிட்டு வந்து நம்ம தண்ணியில் ஊற போட்டு அப்படி பண்ணுவோம். நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே போக முடியாமல் இருந்தது, அதனால் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பேன் கோகோ பீட் வேணும், கோகோ பீட் வேணும்னு. என் ஹஸ்பண்ட் ஒரு 4 மூட்டை வாங்கி எனக்கு கொடுத்துட்டு வரேங்க. ஸோ எனக்கு அந்த பிரிக்கை மேக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ ரொம்ப ஈஸி, நான் டக்கு டக்குன்னு பாட்டிங் பண்ண போகிறேன். போட்டாச்சுங்க. செம்மண் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாட்டுச்சாணம் மட்டும் கழிச்சா சூப்பருங்க, அது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. எல்லாமே ஈரமாக இருக்கு, அது வைக்க முடியாது. நான் இந்த பிளான்ட் வாங்கிட்டு வேற வந்து 1 வாரத்துக்கு மேலே ஆச்சு, அதனால சரி இங்க பாருங்க மண்புழு உரம் நம்மள்ட்ட இருக்கு, அப்புறம் வேப்ப மின்னாக்கு இருக்கு, இதை வச்சு மேனேஜ் பண்ணி நம்ம வச்சிடலாம். இன்னைக்கு 2 கைப்பிடி வேப்ப மின்னாக்கு போட்டுக்கலாங்க. மருமி கம்போஸ் போட்டுக்கலாம், ஒரு 3 கைப்பிடி போட்டுக்கலாம். இப்போ 10% மாதிரிங்க, நம்ம போட்டதுக்கு 10% மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட எப்பவுமே ஃபேவரட்டான ரோஜா பாட்டிங் பண்ணிடலாங்க. பாருங்கள் ரோஸ்லாம் நான் உங்களுக்கு ஆட்டியிருப்பேன், எல்லாமே இருந்துச்சு, இப்போ எல்லாமே கீழே விழுந்துருச்சு. ஸோ எல்லாம் அழகாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வைங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டியில்
ஃபர்ஸ்ட் ரெண்டு கைப்பிடி மண்ணு போட்டுக்கோங்க, நம்ம மிக்ஸு சாயில் மிக்ஸு. அப்புறம் நல்லா பிச்சு வச்ச தேங்காய் நாருங்க. இதான் நான் எப்போவுமே ஒரு தோட்டத்துக்கு நான் வைப்பேன். நம்ம வீட்டில் டெய்லி கால தேங்காய்லாம் யூஸ் பண்ணிட்டு இதை தூக்கி போடாதீங்க, டெய்லி ஒரு கவரில் சேர்த்து வைங்க, தோட்டத்துக்கு யூஸ் ஆகுங்க. அப்புறம் அசுஷல் போட்டுருங்க. அப்புறம் அழகாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. நல்ல பெருசுங்க, இது பயங்கர வெயிட்டாக வர இருக்கு. பாருங்க நிறைய பூ கூட வாங்கணும்ப்பா, செம்ம வெயிட்டுங்க. வச்சிடலாங்க. அவ்வளோதான், சுற்றிலும் மண்ணை போட்டுருங்க. ஓகேங்க, செடி தொட்டியில் வச்சுட்டோம். இப்போ நான் புதுசாக உங்களுக்கு கூட சொல்லித்தர போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடலை பின்னாடி எப்படி யூஸ் பண்ணுவோம், நைட்டு தண்ணியில் ஊற போட்டு அப்புறம் அதை நிறைய தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அப்படி தானே உரமாக கொடுப்போம். இப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடலை பின்னாக்க சும்மா குட்டி குட்டியாக உடச்சிக்கோங்க. இப்படி உடச்சிட்டு இப்படி மேலே வச்சுக்கிட்டுருங்க. நீ காட்டுங்க பாருங்க, இது மாதிரி இங்கே சுற்றியிலும் வச்சு விட்ருங்க. நம்ம டெய்லியும் செடி தண்ணி ஊற்றும் போது இதோட சத்து வந்து கீழே இறங்குங்க. அப்புறம் மண்ணெல்லாம் இது மேலே கொஞ்சம் போட்டுருங்க. அவ்வளோதாங்க. சரிங்க, இன்னும் நம்மக்கிட்ட ஒரு 10 செடி இருக்குது. இப்போ தான் ஒன்று வந்து வச்சுருக்கோம். நான் 10 வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? இப்போ நம்ம வச்சுட்டு உடனே உயிர் தண்ணி ஊற்றிக்கிட்டுருங்க. ஓகேங்க, நான் எல்லா செடிகளும் வச்சுட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இப்போ நம்ம செடிகள்லாம் வந்து எல்லாம் பாட்டில் வச்சாச்சுங்க. இது வந்து துராண்டா எரக்டா இந்த செடி பேர். இது ரெண்டுமே குரோட்டன்ஸ். ஒயிட் ரோஸ் இது ஒரு குரோட்டன்ஸ். இது ரெட் சால்வியா, சீனி துளசி, கனகாமரம். இது வந்து டார்க் ப்ளூ கலரில் இருக்கிற மிளகாய். இங்கே பாருங்கள், மிளகாய் குட்டியாக இருக்கும். அப்புறம் இது வந்து காந்தாரி மிளகாய்னு சொல்லுவாங்க, குட்டியாக ரொம்ப குட்டி, இந்த சைஸ் தாங்க இருக்கும், ஆனால் ரொம்ப காரம் ஜாஸ்தி இருக்கும். அப்புறம் இது வந்து ஒரு பேர் தெரியல, ப்ளூ கலர் பூ பூக்குன்னு சொன்னாங்கல்ல நர்சரியில், பார்க்கலாங்க. இது பூத்தரை உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் நான் பாட்டிங் பண்ணலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இதில் நிறைய இது வந்து கலர் காக்கட்டான், நான் நிறைய பூ பூக்கும், அது சின்ன பாட்டில் வச்சானா பூ கம்மியாக இருக்கும். அதனால் இது மாதிரி பாட் எனக்கு நான் சொல்லி வச்சுருக்கேன், அது தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தானே வச்சுருவேங்க. அவ்வளோதாங்க, நம்ம அழகாக எல்லா செடியும் வச்சுட்டோம். இதெல்லாம் வைக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சுங்க. அப்புறம் நீங்கள் டெய்லி வந்து நம்ம அரிசி கழுவ தண்ணி, பருப்பு கழுவ தண்ணி வந்து செடிகளுக்கு ஊற்றி விட்டுருங்க. நிறைய பூ பூக்கும் உங்களுக்கு. இப்போது இன்றைக்கி இந்த மூணு பாட்டுக்கு தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா அடுத்த நாள் அந்த 3 பாட்டுக்கு ஊற்றுங்க. அப்படி ரொட்டீனாக வச்சுக்கோங்க நீங்கள். ஏன்னா நமக்கு கொஞ்சம் தண்ணி தானே கிடைக்கும், அரிசி கழுவ தண்ணியோ பருப்பு கழுவ தண்ணியோ கொஞ்சம் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ரொட்டீனாக நீங்கள் ஊற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தோட்டத்தில் எங்கேயாவது நீங்கள் ஈரமாக இருக்கிற இடத்துல தோண்டி பார்த்தீங்கன்னா மண் புழு கிடைக்கும். அதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொன்றா எடுத்து ஒவ்வொரு தொட்டில போட்டு விட்டுருவேன். அப்படி உங்களுக்கு கிடைச்சதுனா நீங்கள் போடுங்க. இல்லை அப்படி இல்லாதவங்க அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்காங்க, அப்படி இருக்கிறவங்க வந்து மண்புழு உரமே வந்து ஒரு 15 ஒன்ஸ் வந்து வாங்கி இந்த இடத்த மண்ணை கொஞ்சம் தோண்டி விட்டு சுற்றிலும் வந்து கொஞ்சம் மண்புழு உரம் போட்டு விட்டிங்கன்னா உங்கள் செடிகள் சூப்பராக வளரும். அது மட்டும் இல்லாமல்ங்க, நீங்கள் செடி வைக்கும் போதும் நீங்க வந்து தொட்டியில வைக்கும் போதும் நீங்க வந்து நீ ரொம்ப நல்லா வளரணும், நிறைய பூக்கள் கொடுக்கணும் செல்லும் அப்படி நீங்க அன்பா பேசி நீங்க செடி வச்சீங்கன்னா அது கண்டிப்பா நிறைய உங்களுக்கு பூக்கள் கொடுக்கும், நிறைய உங்களுக்கு காய்களும் கொடுக்குங்க. ஏன்னா செடிகளுக்கு வந்து கேட்கும் திறமை இருக்கு, அதுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து வீட்டில் செடி வளர்த்தும் போது அதுதான் அன்பா பேசி நிறைய பூக்கள் கொடுக்கணும் அப்படி சொல்லி பேசி வைங்க, சரிங்க? இன்னைக்கு நம்ம வீட்டில் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த செடிகள் எல்லாமே வந்து பாட்டிங் பண்ணி ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரிங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.